வணக்கம் குரு. தொந்தரமைக்கு மன்னிக்கணும். நீங்க தூங்கி எழுந்தவொடனே என்னென்ன பயிற்சிகள் நாள் பூரா செய்வீங்க? ஓகே, என்னடா இதெல்லாம் பற்றி யாரும் இவ்வளோ நாள் கேட்டதில்லையேன்னு நினச்சேன், சொல்லிடுறேன். குண்டலினி அவேக்கனான ஆரம்ப காலகட்டத்தில் நான் குண்டலினி தவம் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சில வருடங்கள் எப்போ என்னுடைய விழிப்புணர்வு நிலையினுடைய விரிவு அதிகமாக போயிட்டே இருந்ததோ அப்போது எனக்கு எந்த அனுபவம் வேணுமோ அல்லது எந்த விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறனோ அந்த அனுபவ நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத என்னுடைய ஆக்னா சக்கரால உணர ட்ரை பண்ணுவேன். அந்த அனுபவ நிலை இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு உணர்வு கிடைக்கும். ஸோ அந்த அனுபவ நிலையை உணர்றதுக்கு நான் எந்த விதமான பயிற்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வியை உள்ள வச்சா அதுவே எனக்கு டிசைன் பண்ணி கொடுக்கும் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி எனக்கு நானே கிரியேட் பண்ணி கொண்ட மெடிடேஷன்கள் நிறைய. இதை யார்ட்டையும் போய் நான் கத்துக்கணும்னு கேட்டா யாரும் கத்துக் கொடுக்குற அளவுக்கு அந்த விஷயத்தை தெளிவா புரிஞ்சுட்டு அவங்க இருந்தாங்களா அப்படின்றது இல்லை. மேபி நான் அதிகமா தேடவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன உள்ளே கிடைச்சதுனால நான் வெளியில அதிகமா தேடல. ஸோ இப்படி நிறைய அனுபவங்களை அடையிறதுக்கு எனக்கு நானே கிரியேட் பண்ணின மெடிடேஷன் பிராக்டிசஸ் பல வருடங்கள் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுல நிறைய விஷயங்கள் மூச்சுக்காற்று சம்மந்தப்பட்டது. ஸோ நிறைய டைம் என்னுடைய அந்த பிராண தேகம் சொல்லக்கூடிய தேகம் தவறான பயிற்சி முறைகள்னால இல்லை ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் நிறைய செக் பண்ணதுனால டேமேஜ் ஆகிருக்கு. இப்போது யாராவது பிரீத்திங் எக்ஸசைஸ்ன்னு என்கிட்ட சொன்னாலே நான் அது பக்கமே போகிறது கிடையாது. ஏன்னா போதுமான அளவுக்கு டேமேஜ் பண்ணி அதை இப்போதைக்கு ஓகே அப்படின்ற ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்டேட்டு கொண்டு வந்திருக்கேன். மறுபடியும் மூச்சு காற்றில் ஏதாவது செஞ்சு என்னுடைய பிராணதேகத்தை டேமேஜ் பண்ணுற ஐடியா எனக்கு சுத்தமாக கிடையாது. ஸோ ஆரம்பத்தில் குண்டலினி மெடிடேஷன், அதுக்கப்புறம் எனக்கு நானே டிசைன் பண்ண மெடிடேஷன். இப்போ ரீசன்ட் டைம்ஸ் ஒரு 2 வருடங்களாக நான் செய்யக்கூடியது ஒரே ஒரு பயிற்சி தான். நீங்கள் தியானத்தில் உட்காடுறீங்க அப்படின்னா முதல் 2-3 நிமிடங்கள் உங்களுடைய மனம் எல்லா விஷயங்கள்லையும் அலைஞ்சு திரிஞ்சு அதற்கப்புறம் அந்த மனதினுடைய சமநிலையில் வர ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த சமநிலை எனக்கு சில வினாடிகளில் நான் நினச்ச மாத்திரமே போயிட முடியும். ஸோ உங்களுக்கு எப்படி உங்களுடைய மனதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி இல்லை ஏதாவது ஒரு பொருள் மீது கவனத்தை திசை திருப்பி மற்ற எல்லா விஷயங்களையும் தவிர்த்து அந்த பர்டிகுலர் பொருள் மீது மட்டும் கவனத்தை செலுத்தி அதுக்கப்புறம் அந்த பொருளும் இல்லாத மாதிரியான நிலைக்கு வர்றீங்களோ எனக்கு அந்த மனநிலைக்கு வர்றதுக்கு நினைச்ச மாத்திரத்திலேயே மிஞ்சி போனால் ஒரு 3-4 வினாடிகள் ஆகலாம், வந்துட முடியுது. ஸோ அந்த மனநிலையில் இருக்கிறத மட்டும்தான் நான் தியான பயிற்சியாக இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3-4 மணி நேரம் நான் வாட்ஸ்அப்ல இருந்தா மட்டும்தான் அன்னைக்கு பொழுதுல வர்ற அந்த 100-120 பேரோட கேள்விகளுக்கு ஆன்சர் கொடுக்க முடியுது. சிலருடைய கேள்வியெல்லாம் வாய்ஸ் ரெக்கார்ட்ல லென்த்தியா இருக்கும். ஸோ அதெல்லாம் கேட்கணும், கேட்டதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது ஆகுது. இன்ஃபேக்ட் அதுலயுமே நான் நிறைய பேரோட க்வெஸ்சன்ஸ்க்கு அப்படியே ஹோல்ட் தான் பண்ணி வச்சிருப்பேன். எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்பதான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 4 மணி நேரம், ரெண்டாவது இங்க நான் வீடியோஸ் மேக் பண்றதுக்காக லேப்டாப்போட செலவு பண்ணக்கூடிய அந்த நேரம் என்னுடைய எனர்ஜிய எலக்ட்ரானிக் டிவைசஸ் எடுத்துக்க ஆரம்பிக்கும். ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணா எனர்ஜி லாஸ் ஆகும்ன்றத நானே சொல்லியிருக்கேன். பட் நானே இந்த விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்குது. பிகாஸ் அது செஞ்சா மட்டும்தான் யூடியூப் வீடியோஸும் வரும், உங்களுடைய கேள்விகளுக்கு ஆன்சரும் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அதனால என்னுடைய எனர்ஜியை எஸ்பெஷலி என்னோட மென்டல் எனர்ஜியை ஸ்டேபிளா வச்சிருக்கேன். செகண்ட் திங், ஒரு நாளைக்கு 120 பேரோட நான் பேசுறேன் அப்படின்னா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு சந்தேகத்தோட ஒரு ஒரு பிரச்சனைகளோட நம்மளை அணுகுவாங்க. ஒருத்தருக்கு ஜோதிடம் ரீதியான பிரச்சனையா இருக்கலாம், சிலருக்கு ஆன்மீகம் ரீதியான பிரச்சனையா இருக்கலாம், சிலருக்கு தியானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், சிலருக்கு குண்டலினி அதனுடைய அனுபவங்கள் உடலில் உள்ள நாடிகள் இது பத்தின பிரச்சனையா இருக்கலாம், சிலருக்கு ரியலைசேஷன்ஸ் பத்தி பிரச்சனையா இருக்கலாம், சிலருக்கு அவங்களோட உறவு நிலைகள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனையா இருக்கலாம், சிலருக்கு கர்ம வினைகள் பற்றின பிரச்சனையா இருக்கலாம், சிலருக்கு உளவியல் ரீதியான பிரச்சனையா இருக்கலாம், சிலருக்கு அமானுஷ்யம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கேள்விகள் உள்ளுக்குள்ள இருக்கும், அதற்கான தெளிவுகளுக்காக வருவாங்க. ஸோ அப்படி வர்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி, நீங்கள் என்னோட மட்டும்தான் காண்டாக்ட் பண்ணிக்கிறீங்க. பட் எனக்கு அப்படி இல்லை, நான் ஒரு 100-120 பேரோட ஒரு நாளைக்கு அவங்களுடைய கேள்விகள் எல்லாம் கேட்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய எனர்ஜி லெவலில் பயங்கரமான வேரியேஷன் இருக்கும். என்னுடைய எனர்ஜி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும். இதை சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருத்தர் தன்னோட கஷ்டத்தை ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட புலம்புனார் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். காரணம் என்னன்னா அவருடைய அந்த நெகட்டிவ் எனர்ஜியை ஃபுல்லாக நீங்கள் உள்வாங்க ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். இதனாலே நீங்கள் சிலர் அவாய்ட் பண்ணுவீங்க பேசுறத அவங்களோட இருக்கிறத. ஏன்னா அவங்களுடைய எனர்ஜி
அண்ட் அவங்களோட எனர்ஜி செட் ஆகல. நான் ஒரு 100-120 பேரோட பேசும்போது அவங்களோட எனர்ஜி ஃபுல்லா உள்வாங்குறேன். வாங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது என்னோட விழிப்புணர்வு நிலையோ அல்லது என்னுடைய மனதினுடைய எனர்ஜி லெவலையோ அது பாதித்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் அந்த மனதினுடைய சமநிலைக்கு நான் போக ஆரம்பிச்சிடுவேன். உதாரணத்துக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பக்கத்துல யாருமே இல்லை, என்ன யாரும் கவனிக்கல அப்படின்னா என்னுடைய மனதினுடைய சமநிலைக்கு அந்த நினைத்த மாத்திரத்திலேயே போகக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதுனால அந்த சமநிலை உணர்வுலயே இருந்துட்டு இருப்பேன். அடுத்து யாராவது பக்கத்துல வந்தாங்க அப்படின்னா அவங்களோட பேசு பழகும் போது அந்த மனதில் அந்த எண்ண ஓட்டங்கள் வெகு குறைவான அளவுக்கு வெளியில வரும். அவங்க கிட்ட என்ன பேசுறோமோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல. சோ இந்த ஒரு பயிற்சி என்ன, நான் பாதுகாத்துக்கிறதுக்காக நான் செய்யக்கூடிய பயிற்சின்னு கூட சொல்லலாம். சோ அந்த பயிற்சி மட்டும்தான் நான் இப்போதைக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேற எந்த புது விதமான பயிற்சியும் பண்றது கிடையாது. ரீசெண்டா சில விஷயங்கள் ட்ரை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண, அதை பத்தி நான் டுடேஸ் கோட் வீடியோல தனியா சொல்றேன். ஏன்னா அது சொன்ன அப்படின்னா அது ஒரு பெரிய டாபிக்கா போக ஆரம்பிக்கும். சோ இப்போதைக்கு நான் செய்யக்கூடிய மெடிடேஷன் பிராக்டிஸ் அப்படின்னு என்ன, நான் ப்ரொடக்ட் பண்ணிக்கிறதுக்காக என்னோட மெடிடேட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்து வெளியில வராத அளவுக்கு என்ன நான் ரீட்டைன் பண்ணிக்கூடிய அந்த பயிற்சி மட்டும்தான், வேற எதுவும் பண்றது கிடையாது. நன்றி.